Visual
modifications, animations, game designs, whether it join or not. Robotics engineering, can I join or not? Right. And aeronauticals, can I join or not? Aerospace, can I join or not? So, in the unique program, say, or narrow one, some other course. In the program, you get it, India or a very wise person. நம்மளால அடுத்தது முன்னேற முடியுமா அப்படிங்கிறது பல கேள்விகள் இருக்குது. அதற்காக தான் ஏஐசிடி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்தில் இந்த பேஸ் டிகிரி வந்து உங்களுக்கு வந்து பேஸ் இன்ஜினியரிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். இதில் பேஸ் இன்ஜினியரிங் நான் எங்கேருந்து வரனா ஒவ்வொரு துறைக்கு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் அதிகமாக செய்ய மாட்டேன். எல்லாருமே வந்து சிவில் இன்ஜினியரிங், இன்றைக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் இல்லை, ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கேப் முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் பூமிக்கு ஆச்சு. உனக்கு உண்மையிலேயே இன்வால்மெண்ட் இருக்கு, பேஷனேட் இருக்கா, நீ அந்த துறை எடுத்து நீங்கள் சாதிக்கலாம். சாதிக்க வேணா நான் சொல்லவே மாட்டேன்.
பட் நம்மளை போன்ற மாணவர்கள் எதுக்கு அவேர்னஸே இல்லாம இன்வால்மெண்டே இல்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேஷன் இல்லாம எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் வேலை போட்டுட்டாங்க கண்டிப்பா முடியாது. So you try to change your mindset. You try to change your mindset. What is really important? See, what way I am able to stand in the market? This is really very important. நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். So the mechanical துறை அடுத்தது நான் என்ன சொல்றேன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பொறியியல் துறையில ஆரம்பிச்சதுல இருந்து என்னன்னா ஒன்று வந்து இயந்திரவியல் துறை மெக்கானிக்கல் துறை அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுக்கும்போது என்ன துறைகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போர் பப்ளிக் செக்டர் அப்போ பிரைவேட் செக்டர் சேர்க்கும் நிறைய மாணவர்கள் வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் சார் ஐயாவோட ஒரு பெரிய ஒரு அபிமான ஒரு உட்கான இருப்பாங்க சார் நான் வந்து அப்துல் கலாம் சார் ஐயா மாதிரி ஆகும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இஸ்ரோக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த இஸ்ரோ போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு கனவு பேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் பேஸ் இல்லை எம்எஸ்சி பிசிக்ஸ் இஸ் பேஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் படித்தோம் அதுக்கப்புறம் நீங்க ரிசர்ச் போயிடணும் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அதுக்கடுத்து ஃபர்தர் அட்வான்ஸ் போயிட்டு நீங்க ரிசர்ச் போகணும் நீங்க பட் இதெல்லாம் இருந்தாலும் நீங்க கேட் எக்ஸாமினேஷன் எழுதி அதனுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் உள்ள கிளாஸ் ஆகி உள்ள போனாலும் நீங்க சயின்டிஸ்ட் ஆக முடியும். அப்ப நீங்க வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நீங்க போகாதீங்க அது இல்லாம நீங்க வந்து நினைக்கிற அது மாதிரி நீங்க இஸ்ரோ கார்பரேட் நீங்க போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க டெலிகாம் செக்டர்ஸ் நீங்க பண்றாங்க பிஎஸ்என்எல் மற்ற நம்மளுடைய பிரைவேட் செக்டர்ஸ் பார்த்தோம்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க மொபைல் மனுஃபேக்சரிங் கம்பெனி coming to that this thing Velour really what are the questions that they have been asked they were clarified and I'm really happy. Okay sir enga solla uyarvukku uyar kalvi nigalchila kalandukonda manavargaloda avangaloda pinnuta arikai indhu program vandu ungalku romba payanulla da irundhadu பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. கவுன்சிலிங் டேட்டே எப்போ தெரியாமல் தான் வந்தேன். இங்கே வந்து கவுன்சிலிங் டேட் எப்போ தெரிஞ்சது என்ன ப்ராசஸ் எப்படி எப்படி பண்ணணும் தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஓகே உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் கிடச்சதுங்களா? ஆ கிடச்சது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுன்றது தெரிஞ்சுக்குது ஓரளவு கிளியராக இருக்கேன். உங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணும் அந்த மாதிரி எதுவும் தகவல் உங்களுக்கு சொன்னாங்களா? ஆ சொன்னாங்க. ஒரு ஒரு கட் ஆஃப் ஒரு ஒரு காலேஜ் சொன்னாங்க. முதல்ல பிளேஸ் வைஸாக கட் ஆஃப் வைஸாக போட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. அது போட்டுப்பாங்க. நன்றி. இருந்ததா உங்களுக்கு தேவையான தகவல்லாம் கிடச்சதுங்களா? தகவல்லாம் நல்லா கிடச்சிது. நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கற்றுக்கணும். எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுன்னு இது வழியும் எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ நல்லா கொஞ்சம் புரிஞ்சிச்சு கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும். நன்றி. சில உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அவங்களுக்கு பதிலாக. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெளிவுபெற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தேவையான தகவல் கிடச்சதுங்களா? உங்கள் சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவான தீர்வுகள் கிடச்சதுங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வரது முன்னாடி எனக்கு உண்மை தெரியல. இப்போ தான் இது வந்த உடனே எல்லாம் எந்த கோர்ஸ் படிக்கணும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கினேன். எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. இல்லை எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும், சாய்ஸஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ எந்த தேதியில் என்ன வரும் எல்லாமே விளக்கங்கள் சொன்னாங்களா சார்? எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதை மாதிரி வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் சிறு நகரங்களில் கூட நடத்துனீங்கன்னா படிப்பறிவு இல்லாத பேரண்ட்டுங்க அங்கே அவ்வளோ வர முடியாமல் இருக்காங்க நிறைய பேர். கொஞ்சம் சிறு நகரங்கள் இது மாதிரி நடத்தினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோங்க. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடச்சிதுங்களா? கிடச்சது.
எந்த மாதிரி நீங்கள் கேள்விகளோடு வந்தீங்க, உங்களுக்கு வந்து எல்லா சந்தேகங்களும் தெளிவுபட்டுருச்சா, என்ன பர்பஸுங்கிறது உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருச்சுங்களா, கவுன்சிலிங் எப்படி நடக்கும் என்னங்கிறது கிடச்சிருக்கு. இது என்ன எதுக்கு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இப்போ தெளிவாக இருக்கீங்க. ஸோ சாய்ஸஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், மார்க்குக்கு உங்கள் மார்க் என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. தெளிவாக பயனுள்ளதாக இருந்துச்சுங்களா? பயனுள்ளதாக. நன்றி. உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள்லாம் தெளிவுபட்டுருச்சுங்களா? நிகழ்ச்சி எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு எப்படி கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னதுனால கொஞ்சம் கிளியராக இருக்கு. கல்லூரிகள் எப்படி தேர்வு செய்யணும், உங்களோட கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கும், என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாங்கிற எல்லா விளக்கங்களும் கொடுத்தாங்களா? எஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. என்ன மார்க் எது எல்லாமே நம்ம படித்தாதான் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம். மேலும் என்ன மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி? அப்படியே இல்லை, தேவைப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்தாங்க. பயனுள்ள வகையில் இருந்துச்சு. நன்றி. எம்பிசி சார், எம்பிசி 188. தம்பி தம்பி வாங்க, டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. அது வில்லேஜ்லேருந்து வந்ததுனால சார், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்கே வந்தது பின்னாடி ஓரளவுக்கு நல்லா தெளிவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுதான் உண்மை. அதாவது பின்னாவே ஓரளவுக்கு என்னன்னே தெரியாத இதாக இருந்ததுனால இங்கே வந்ததுனால வில்லாக இருக்குதுன்றதுனால ஓரளவுக்கு தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கினேன். காலேஜஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், கட் ஆஃப் மார்க்குக்கெலாம் எப்படிலாம் கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவாக சொன்னாங்களா? அது தெளிவாக சொன்னாங்க சார். இருந்தாலும் அது ஆன்லைன் கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியாது, ஒரு இதாக இருந்து இங்கே வந்தனால இப்படி தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது விளக்கம் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு. நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சு. பயனுள்ளதாக இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து இன்ஜினியரிங்கிறது வந்து என்னவோ ஏதாவது நம்ம பண்ணிட்டோம், கவுன்சிலிங்னா ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை இருந்ததுனால இப்போ இந்த இது வந்ததுனால இப்படி தான் ஆன்லைன் கவுன்சிலிங் இப்படி தான் அட்டன் பண்ணோம் இப்படி தான் பண்ணுன்றதுனால ஓரளவுக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இங்கே இன்ஜினியரிங் காலேஜை பற்றி அந்த மாறன் சார் சொன்னார் பாருங்கள், அது ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தெளிவாக இருந்துச்சு. அது இப்போ அவர்கிட்ட இப்போ தனியாக நான் பேசிட்டு வந்தேன், அது என்ன சார்னா அவர் தெளிவாக சொன்ன விளக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே. இன்னும் வேறு இப்போ இன்னும் அந்த நிகழ்ச்சி இன்னும் எப்படி இருந்தால் இன்னும் பயனுள்ள தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த இதுவே நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இது என்ன இன்னும் கொஞ்சம் கீழ்மட்ட லெவலில் கொஞ்சம் அந்த நம்ம வில்லேஜ் மாடல் தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக சிறப்பாக இருந்திருக்கும். ஆமாம், இது ஓரளவுக்கு வந்து இந்த நடுத்தர வர்க்கம் மேல்தட்ட வர்க்கம் இருந்துச்சு, இருந்தாலும் இன்னும் கீழே இறங்கி சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். நன்றி சார், தேங்க்யூ. உயர்கல்விங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, தமிழ் இந்து நாளிதழ் நடத்தின நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில். இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் கூட வரவேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எதுக்கு வந்துட்டு நான் தான் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் பேரண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங்க்கு, எனக்கு இன்ஜினியரிங்கே வேணாம்னு நினச்சேன். பட் இன்ஜினியரிங்ல இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ண, இப்போ இன்ஜினியரிங் லைக் பண்ணுறவங்களுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க டாக்டர் மாறன் அவங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோக்ராம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கெத்தம் இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் தெரிஞ்ச இங்கே சேகரித்த விஷயங்களை தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு இப்போது இன்ஜினியரிங்கே வேண்டாம்னு நினச்சி வந்தீங்க, பட் உங்களுக்கு இன்ஜினியரிங் மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. ஸோ எதனால் இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த அளவுக்கு அப்போது இங்கே இருக்கிற பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் தெளிவான விடைகள் தீர்வுகள் கிடச்சிருச்சுன்னு நம்புறீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், பட் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனால ஓ நம்ம படிக்கிறோமோ இல்லையோ மற்றவங்களாச்சு நம்ம ஒரு கைட் பண்ணலாம், இது போ இது போகாத இதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி சொன்னால் தான் நான் ஆக்சுவலாக இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி கைட் பண்ணுற பேச்சாளர்களை தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து மருத்துவத்துக்காக இது பண்ணிகிட்ருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா? அக்ரிகல்ச்சருக்காக. சரி, உங்களோட படிப்புகளுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெற்றோர்களும் நீங்கள் வந்திருக்கீங்க, நிறைய மாணவர்களும் வந்திருந்தாங்க. மாணவர்களுக்கு சில வகையில் இந்த நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக பெற்றோராக உங்களோட கருத்து எப்படி சார், இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது, எப்படி இருந்திருக்கலாம், இது இது நல்லா இருந்ததா என்ன அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இது முதல்ல பாப்பா ஃபஸ்ட் டைம் இப்போ இது பண்ணுது, அதனால் வந்து அவ இதுக்கு வசம் நாங்கள் வந்தேன் நான். இது ரொம்ப சிறப்பாக இருந்தது, நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே ஓகே.
உங்களுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஏதாவது விடை கிடச்சிருக்கு, எல்லாத்துக்குமே தெளிவாக இருக்கும் ஓரளவு அப்படிங்கிறது கிடச்சி? கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க சார். ஏன்னா அங்கே நாங்கள் நெட் சென்டர்லேயே இது பண்ணோம். சரி, அவரும் நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்து பாருங்கள், ஏன்னா அவருக்கு எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், எங்கள் கருத்து.